வணக்கம் நண்பர்களே, நமது சேனலில் இணையதளத்தில் பகிரப்பட்ட பல்வேறு உண்மை சம்பவங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். அதாவது நிர்மலா என்ற ஒரு சகோதரி தன்னுடைய ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் இந்த செய்தியை போட்டிருக்காங்க. உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது கடவுள் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில இந்த அளவுக்குலாம் தண்டனை தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்க தோணும். ஏன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த செய்தியை முழுமையாக கேட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்க கண்கள் கலங்கி போயிடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய பேர் நிர்மலா, நான் திருச்சியை சேர்ந்த பெண். நான் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கும் பொழுது என் கிளாஸ்மேட்ல துளசிங்கிற பெண்ணு படிச்சுட்டு இருந்தா. அவ பார்க்க ரொம்ப நல்லா அழகா இருப்பா, யாருக்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டா, ரொம்ப அமைதியா இருப்பா. அவளுடைய அமைதியான குணம் தான் என்ன அவகிட்ட ஃப்ரெண்டா இருக்க தோணுச்சு. நானாவே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டேன். அவ என்ன ஆச்சரியமா பார்த்தா, என்ன ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இப்படி கேக்குறீங்க, ஃப்ரெண்டா இருக்கிறதுலாம் பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு சொன்னான். இல்ல, யாரும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க மாட்டாங்க, ஆனா உங்கள்ட்ட அது கேட்க தோணுது. ஏன்னா நீங்க அமைதியா இருக்கீங்க, உங்க அமைதியான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த பெண் அப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சா. துளசியோட முகத்துல எப்பவுமே சோகம் கலந்த ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏ துளசி, உங்ககிட்ட யாருமே பகச்சிக்க மாட்டாங்க, யாரும் உன்கிட்ட சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா உன் ஃபேஸ் அப்படி ரொம்ப பாவமா இருக்க, இன்னசென்டா இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவ அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவா. எனக்கு தெரிஞ்சு துளசியோட அழகுலயும் அவளுடைய பொறுமை குணத்திலையும் மயங்கி நிறைய பேர் அவள்கிட்ட காதலை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. நான் உன காதலிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா துளசியோ காதல் கத்திரிக்கலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா. அவளுடைய இந்த ஸ்ட்ரிக்டான குணத்தை கண்டு நிறைய இளைஞர்கள் கட்டணம் இந்த பெண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த கால நின்று இருக்காங்க. அது என் கண்ணால பார்த்தேன். எங்களுடைய கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே நாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டோம். ஆனா போன்ல அடிக்கடி பேசிக்குவோம். ஒரு நாள் துளசி எனக்கு போன் போட்டு, ஏய் நிர்மலா, என்னடி இது, இந்த ஸ்ரீராம் தொலை தாங்க முடியல, காலேஜ் படிக்கும் போது லவ் லவ்னு சுத்திட்டு இருந்தான், நான் வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப என்னடா, காலேஜ் முடிச்ச உடனே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து பொண்ணு கேக்குறான். நான் அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நான் படிச்சு முடிச்ச உடனே நான் நல்ல வேலைக்கு போயிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா கேட்காம அவன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஒருத்த கால நிக்கிறான்டி. ஸ்ரீராம் என்ன பொண்ணு கேட்டு வரும்பொழுது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாம், என்ன துளசி, நீ காலேஜ் படிச்சிருக்க, அந்த காலேஜ்ல இந்த பையன் படிச்சிருக்கான், கரெக்டா காலேஜ் முடிச்ச உடனே பொண்ணு கேக்குறானே, என்ன ஏற்கனவே லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்கடி. இந்த ஸ்ரீராமால என் மான மரியாதை போச்சு, எங்க அப்பா அம்மா எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே லவ் பண்ணிருக்கேன்னு சொல்லி எங்க சொந்தக்காரன கட்டுக்கதையை கட்டி விடுறாங்க. ஸ்ரீராம் நல்ல பையன் தான், இல்லன்னு சொல்லல, அதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? நீயாவது ஸ்ரீராம்கிட்ட போன் போட்டு சொல்லுடி, இந்த வீட்டுல நான் மூத்த பெண், எனக்கு கீழே தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, எங்க அப்பா மட்டும் கஷ்டப்படுறாரு, அவரு ஏற்கனவே உடம்பு முடியாதவர், அப்ப இருக்கும் பொழுது எங்க அப்பாவுக்கு சம்பாதிச்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் என் குடும்பத்துக்கு சேஃப்டி பண்ணி வச்சுதான் மேரேஜ் பண்ண போறேன், நீ சொல்லுடி அவன்கிட்ட என்று சொல்லும் பொழுது, சரிடி துளசி, நீ டென்ஷன் ஆகாம இரு, நான் அவன்கிட்ட போன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நானும் அந்த பையன் ஸ்ரீராம் கிட்ட போனை போட்டு துளசியோட நிலைமையை எடுத்து சொன்னேன். இது போல அவளுக்கு மேரேஜ் பண்ற டைம் இப்ப கிடையாது, அவ படிச்சு முடிச்சுட்டா அடுத்து நல்ல வேலைக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவ இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால ஸ்ரீராம் நீ அவளை தொந்தரவு பண்ணாம இரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனும் ஒரு வழியா ஒதுங்கிட்டான். ஆனா அடுத்த கொஞ்ச நாள்லயே துளசியோட அப்பா இறந்து போயிட்டாரு. துளசியோட அப்பா இறந்து போனதுல இருந்து அவங்க குடும்பம் தடுமாற ஆரம்பிச்சது, வருமானத்துக்கு வழி இல்லாம ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. துளசி மட்டும் டவுன்ல இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. துளசியோட வருமானத்துல தான் அவங்க அம்மா அவ தங்கச்சி தம்பி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துளசியோட தம்பி அப்பதான் 12 முடிச்சிருந்தான். அந்த டைம்ல துளசிய பெண் பார்க்க அவங்க சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. துளசி எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி என்னதான் அவ புரியாதான் பண்ணாலும் அவங்க சொந்தக்காரங்களை கேட்கற மாதிரி இல்ல, இங்க பாருமா உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இப்ப வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம், வீட்டுக்கு ஒரே பையன், நல்ல வசதி வாய்ப்பு, அதுவும் இல்லாம உங்கள்ட்ட ஒண்ணு வரதட்சணை கேட்கவே இல்ல, கல்யாண செலவு கூட அவங்களே ஏத்துக்கிறான்ட்டாங்க, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லி அந்த பையனுக்கு பிடிச்சு போகதான் உன பெண் கேக்குறாங்க, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, அதுவும் இல்லாம உன் தம்பியும் தங்கச்சியும் அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க, இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அவங்க அம்மாவும் துளசி கிட்ட போயிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. சொந்தக்காரங்க அனைவரும் ஒன்று கூடி பேசி துளசிய சம்மதிக்க வச்சுட்டாங்க. துளசியும் தன் தம்பி தங்கச்சி படிப்பு நல்லா இருக்கும்னு சொல்லி வேற வழி இல்லாம அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அவங்க சொன்ன மாதிரியே துளசி கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க தம்பிய ஒரு காலேஜில சேர்த்து விட்டு நல்லா படிக்க வச்சாங்க. துளசியோட அம்மா கிட்ட அடிக்கடி பணத்தை கொடுத்து குடும்பத்தை கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி பணத்தை கொடுத்து சரி கட்டுவாங்க. ஆனா துளசி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நிம்மதியா இருந்தா. தன்னுடைய கணவர் குடும்பத்தால தன் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி கணவர் குடும்பத்து மேல ரொம்ப மரியாதை இருந்தா. ஆனா போக போகதான் தெரிஞ்சது அந்த மாப்பிள்ள சரியான 1 குடியாருன்னு சொல்லி. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாப்பிள்ளைக்கு குடிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம கெட்ட சவகாசம் நிறைய இருந்திருக்கு, அதனால ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா பையன் தெரிஞ்சிருவான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா துளசியை கட்டி வச்சிருக்காங்க. துளசி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, அப்படி இருக்கும் பொழுது நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டா நம்ம பையன் வெளி உலகத்துல யார்ட்டையும் போக மாட்டான், எங்கேயும் சுத்த மாட்டான்னு சொல்லி இந்த பெண்ணை கட்டி வச்சிருக்காங்க. காலப்போக்குல அந்த பையன் தினமும் குடிச்சிட்டு வருது, குடிச்சிட்டு வந்து துளசி கிட்ட குடிபோதையில அத்துமீறதுன்னு சொல்லி பயங்கர டார்ச்சர் பண்ணிருக்கான். அப்பா இறந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையா இருந்த துளசி தன் தம்பி தங்கையில படிக்க வைக்கிறான்னு சொல்றாங்கன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. துளசியோட தம்பி ஒரு காலேஜ்ல நல்லா படிக்கிறான், அவ தங்கச்சி +2 படிச்சுட்டு இருக்கா, அவங்க அம்மா நல்லா வசதியா இருக்காங்க. ஆனா துளசியோட வாழ்க்கை
பாலும் கிணறா போயிடுச்சு, அவ வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. குடிகார மாப்பிள்ளையை கட்டி வச்சுட்டு அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க. துளசியோட அப்பா இருந்திருந்தா ஒரு நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம துளசி ஸ்ரீராம காதலிச்சிருந்தா கண்டிப்பா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஸ்ரீராம் ரொம்ப நல்ல பையன். அவன் சென்னையில ஒரு பிரபலமான கம்பெனில கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு நல்லபடியா இருக்கான். ஸ்ரீராமோட அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நாங்க காலேஜ் படிக்கும் போது இருந்து ஸ்ரீராமோட அப்பா அம்மாவை நல்லாவே தெரியும். அவங்களும் ரொம்ப நல்லவங்கும் போது துளசி அங்க வாக்கப்பட்டு போயிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. ஆனா அவங்க சொந்தக்காரங்க ஒரு பணக்கார வீட்டு சம்பந்தத்தை கொண்டு வந்து இது போல நீ அங்க வாக்கப்பட்டு போனா அவங்க தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க, உங்க அம்மாவை நல்லபடியா கூப்பிட்டு வருவா. குடிச்சு குடிச்சு அந்த மாப்பிள்ளைக்கு உடம்புல பல்வேறு பிரச்சனைகள் வந்துருச்சு, நிறைய வியாதிகள் வந்துருச்சு. திருமணம் முடிஞ்ச அடுத்த மாசத்திலேயே துளசி கர்ப்பம் ஆயிட்டா. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, அடுத்ததா ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இனியாவது குழந்தைய பார்த்தாவது தன் கணவர் திருந்துவார் என்ற நம்பிக்கையில் துளசி இருந்தா. ஆனா அவளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஏன்னா அவர் குடிப்பழக்கத்தை விடுற மாதிரி தெரியல. துளசிக்கு ஆறுதலா இருந்த அவளுடைய மாமனார் மாமியாரும் ஒரு கட்டத்துல இறந்து போயிட்டாங்க. ஆனா துளசியோட கணவரோட நிலைமை இருக்க இருக்க மோசமா போயிடுச்சு. அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பத்தாத குறைக்கு வீட்டுல உள்ள பொருட்கள்லாம் கொண்டு போய் அடமான வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே புருஷனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி துளசி புரிஞ்சுகிட்டா. குழந்தைகளை கவனித்துக் கொண்டு ஒரு பக்கம் தொலைதூர வழி கல்வியை பட்டப்படிப்பு முடிச்சா. இப்போ ஆசிரியர் பட்டப்படிப்பு முடிச்சு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு போயிட்டு இருக்கா. தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்ததும் பக்கத்தில் இருக்கும் பள்ளியில் சேர்த்து விட்டு அவளும் அந்த பள்ளியிலேயே டீச்சரா வேலைக்கு போயிட்டு இருக்கா. கூடவே டெய்லரிங் கத்துக்கிட்டு இப்போ நிறைய பேருக்கு பிளவுஸ் தச்சு தரது, சுடிதார் தச்சு தரது சொல்லி டெய்லரிங் வேலையை சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்கா. இப்படி நிறைய கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்கா. கெட்டதிலும் ஒரு நல்ல விஷயம் நடக்குமாங்களே, அது போல அவ இருக்கிற வீடு சொந்த வீடு. அந்த வீட்டை மட்டும் அவங்க வீட்டுக்காரர் விட்டு வச்சிட்டாரு. மத்தபடி வீட்டுல இருந்த நகை நட்டு எல்லாம் கொண்டு போயிட்டு அடமான வச்சு குடி குடிச்சு தீர்த்துட்டாரு. துளசி கிட்ட எப்பவுமே ஒரு குணம் இருக்கும், அதாவது நமக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்க மாட்டா. எப்பவுமே ஒரு சிறு புன்னகையோட நின்று இருப்பா. ஏன்னா தன்னுடைய கஷ்டம் வெளியாட்களுக்கு தெரிஞ்சா அவங்க நம்ம மேல பரிதாபப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டிக்க மாட்டா. வீட்டுல போயிட்டு அப்பா அம்மா கிட்ட இது போல கஷ்டம் சொல்லி புலம்ப மாட்டா. அந்த அளவுக்கு கஷ்டத்தை தனக்குள்ளே புதைச்சுக்கிட்டு சிறு புன்னகையோட நிற்கும் பொழுது துளசியை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நாங்க கல்லூரி படிச்ச தோழிகள் எல்லாமே ஒரு முறை கான்பரன்ஸ் கால்ல வீடியோ கால்ல வந்துகிட்டு இருந்தோம். அந்த டைம்ல துளசியும் வந்தா. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கல்யாணம் முடிச்சு ஒவ்வொரு குடும்பத்திலும் செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ வீடியோ காலில் பேசும்பொழுது எல்லாருமே என் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்கு, என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொல்லி எல்லாருமே புலம்ப ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசின அத்தனை தோழிகளும் தன் குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை மட்டும் பகிர்ந்துக்கிட்டாங்க, இன்பத்தை பகிர்ந்துக்கவே இல்லை. ஆனால் துளசி மட்டும் தன் வாழ்க்கையில் உள்ள குறையை மட்டும் சொல்லாமல் நாங்கள் பேசுவதை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே இருந்தாள். துளசியை கல்லூரி பருவத்திலிருந்து பார்த்தா எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளோ பெரிய வலி இருக்குன்னு சொல்லி. துளசியோட அந்த வலி மிகுந்த சிரிப்பு நமக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட கஷ்டத்தை சொல்லாதீங்க, இன்பத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய தோழி துளசி வாழ்க்கையில 1000 கஷ்டம் சந்திச்சாலும் அத்தனை கஷ்டத்திலையும் சிறு புன்னகையோடு எதிர்கொண்டு இன்னைக்கு TRB எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா போயிட்டு இருக்கா. இந்த செய்தியை நிர்மலாங்கிற சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. உண்மையாலுமே இந்த செய்தியை கேட்கும் பொழுது துளசிங்கிற பெண் மாதிரி நம்ம வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் மறந்துட்டு சந்தோஷத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இந்த செய்தியை கேட்ட உடனே உங்கள் மனசுல என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.